கலைஞருக்கு 80 கோடி ரூபாய்க்கு பேனா வேணுமா வேணாமான்னு ஒரு நடுநிலையாளர் கேட்டால் அதுக்கு பதில் வேற. ஆனா எடப்பாடி கேட்கறதுக்கு அவர் வாழ்ந்தால்தான் இந்த நாடு வாழும், அவர் வாழ்ந்தால்தான் இந்த மொழி வாழும். சில தலைவர்களுக்கு மட்டும்தான் அவருடைய பிறந்த நாள் தனிமனித பிறந்த நாள் அல்லாமல் அது ஒரு தத்துவத்தின் குறியீடாக நடத்தப்படுவது என்பது சில தலைவர்களுக்கு தான். படிப்படியாக வளர்ந்து பரிணாம வளர்ச்சி பெற்று கட்சியிலேயும் ஆட்சியிலேயும் இந்த இடத்தை பெற்றிருக்கிற ஒரே தலைவர் இந்தியாவில் புத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை தவிர வேற யாரும் இல்லை. என்ன காரணம்னா, நீ என்ன செய்யணும், எங்க மூச்சு விடணும், எங்க சாப்பிடணும், மோடியும் அமித்ஷாவும் தான் முடிவு செய்கிறார். இந்த தலைவர் வாழ்க என்று சொன்னால்தான் சமுதாயம் வாழும், மொழி வாழும், நீங்கள் வாழும், நான் வாழும், அவர் வாழ்க. வணக்கம். நம் எல்லோருக்கும் பிறந்த நாள் வருகிறது. ஒன்று குடும்பத்தோடு முடிந்து விடுகிறது, இன்னும் கொஞ்சம் பேருக்கு ஊரோடு முடிந்து விடுகிறது, இன்னும் கொஞ்சம் பேருக்கு தாலுகாவிலே போகிறது, சில பேருக்கு மாவட்டம் அவளோடு நின்று விடுகிறது. ஆனால் சில தலைவர்களுக்கு மட்டும்தான் அவருடைய பிறந்த நாள் தனிமனித பிறந்த நாள் அல்லாமல் அது ஒரு தத்துவத்தின் குறியீடாக நடத்தப்படுவது என்பது சில தலைவர்களுக்கு தான். பெரியார் பிறந்த நாள் தத்துவத்தின் குறியீடு, அண்ணா பிறந்த நாள் தத்துவத்தின் குறியீடு, கலைஞர் பிறந்த நாள் அந்த தத்துவத்தை வழிநடத்திய குறியீடு. இன்றைக்கு பெரியார் இல்லை, அண்ணா இல்லை, கலைஞர் இல்லை, அவர்களின் ஒட்டுமொத்தமாக திகழ்கின்ற திராவிட மாடல் என்ற தத்துவத்தின் அடையாளம் தான் இந்த தலைவரின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான தலைவருடைய பிறந்த நாள். எனவே அவர் வாழ வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, அவர் வாழ்ந்தால்தான் இந்த நாடு வாழும், அவர் வாழ்ந்தால்தான் இந்த மொழி வாழும், அவர் வாழ்ந்தால்தான் இந்த இயக்கம் இன்னும் அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும் என்கின்ற அந்த உணர்வோடு வாழ்த்துவதற்காகத்தான் இந்த பொதுக்கூட்டம். அவர் மிக சிறப்பு எது, இன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ முதலமைச்சர் இருக்கிறார்கள், 30க்கும் மேற்பட்ட முதலமைச்சர், எல்லா கட்சியும் சேர்த்து சொல்றேன். பக்கத்திலே கேரளாவிலே கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்ந்த முதலமைச்சர், அதற்கு பக்கத்திலே டிஆர்எஸ் தெலுங்கானா, அந்த பக்கம் கர்நாடகா, அந்த பக்கம் ஆந்திரா, மேலே போனா ஒடிசா, மகாராஷ்டிரம், அப்படியே போனா காஷ்மீர் வரைக்கும், மேற்கு வங்காள வரைக்கும், அது மாதிரி இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர்கள் 30 முதலமைச்சர்கள் எடுத்துங்க இந்தியாவில். இவருக்கு இருக்கிற அடையாளம் தான் பாருங்க, இவருக்கு வரலாறு இருக்கிறது. படிப்படியாக வளர்ந்து பரிணாம வளர்ச்சி பெற்று கட்சியிலேயும் ஆட்சியிலேயும் இந்த இடத்தை பெற்றிருக்கிற ஒரே தலைவர் இந்தியாவில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை தவிர வேற யாரும் இல்லை. இங்க நம்ம எல்லாரும் இருக்கோம், குப்பலத்தோடு இருக்கோம், நாடா இருக்கோம், செட்டியா இருக்கோம், மோதியா இருக்கோம், எல்லாரும் இருக்கோம். முதலமைச்சருடைய கனவு என்பது சுகாதாரமும் கல்வியும் கடைசி மனிதனுக்கும் அப்பளவு என்ன மதிப்பும் அதே மருத்துவங்க வரணும். தனியார் பள்ளிக்கூடத்தில் கான்வென்ட் ஒருத்த படிக்கிறாங்க பணக்காரன், அவன் வீட்டு பிள்ளையும் நம்ம வீட்டு பிள்ளையும் ஒரே ஆங்கிலம் பேச வேண்டும், இன்னும் சொல்ல போனால் அவனை விட அதிகமாக ஆங்கிலம் பேச வேண்டும் என்று விரும்புவது ஒரு முதலமைச்சர் இந்த கல்வித்துறையில் ஆற்றிருக்கிற பணி உங்களது இறக்கல்ல. ஆக ஒரு நல்ல ஆட்சி நடைபெறுகிறது. ஆனால் இந்த ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி ஈரோட்டில் போய் மக்கள் விரோத ஆட்சி, ஊழலாட்சி, அடுத்து கலைஞருக்கு 100 கோடி ரூபாயில் பேனா வேண்டுமா, 80 கோடி, கலைஞருக்கு அரசாங்கப்படத்தில் 80 கோடி வேண்டுமா, பேனா வைக்கணுமா? நான் சொன்னேன், இது ஜனநாயகத்தில் கேள்வி கேட்கறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. கலைஞருக்கு 80 கோடி ரூபாய்க்கு பேனா வேணுமா வேணாமான்னு ஒரு நடுநிலையாளர் கேட்டால் அதற்கு பதில் வேற. ஆனால் எடப்பாடி கேட்கறதுக்கு உரிமை இருக்கா, யோகிதா இருக்கா? ஏன், என்ன காரணம்? நான் எடப்பாடி பழனிசாமி சொல்றேன், ஓ 100 ஏக்கர் நிலத்துல நீயோ பண்ணையாலோ போய் மோட்டார படத்து பச்சை படம் அமுக்கும் போது அந்த கடன் அந்த அந்த மின்சாரத்துக்கு இலவசமா போட்ட கையெழுத்து இருக்குல்ல, அந்த கையெழுத்து போட்ட பேனா இந்த பேனா. அதனாலதான் சொன்னேன், யார் வேண்டுமானாலும் முசிட்டு கலைஞர் பேனா இருக்கு. எடப்பாடிக்கோ அதிமுகவுக்கோ உத்தரிப்பதற்கு என்ன யோகிதை இருக்கிறது? ஆக அந்த பேனாவுக்குதான் நீங்க பேனாங்க எடப்பாடி பழனிசாமி. என்ன காரணம்? வைத்தறிச்ச ஒரு நல்லாட்சி நடந்திருக்குல்ல, என்ன சொல்லலாம், ஏதாவது சொல்லுங்கிறதுக்காக. இன்னைக்கு போயிருக்காரு பேப்பரில் பார்க்குறேன், இன்னைக்கு போயிருக்காரு எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு. எதுக்காக போயிருக்காரு? என்ன ஒரு ஆட்சியில் இருக்காரா? எடப்பாடி பழனிசாமி எதுக்கு போகணும் டெல்லிக்கு? உனக்கு டெல்லிக்கு என்ன வேலை? என்ன காரணம்னா, நீ என்ன செய்யணும், எங்க மூச்சு விடணும், எங்க சாப்பிடணும், மோடியும் அமித்ஷாவும் தான் முடிவு செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே மொழின்னு சொல்லிட்டு இங்கே திரிக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி பணம் வரல, நாங்க கேட்டு கஞ்சி வாங்க வேண்டியதாரு, மிரட்டி வாங்க வேண்டியதாரு, தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை வரல. பொதுக்கூட்டங்களே சொல்லியிருக்கிறேன், இந்த கருப்பு சிவப்பு வேட்டியை பார்த்தா மட்டும்தான் பிஜேபிக்கு பயம், பாஜக காரனுக்கு பயம்.
உலகத்திலே இருக்கின்ற எல்லா தலைவர்களும் பயப்படுறாங்க. நான் உலகத்திலே சொன்ன பின்னாடி வரேன். இந்தியாவில் இருக்கிற எல்லா தலைவர்களும் மோடிக்கு பயப்படுகிறார்கள், அமித்ஷாவுக்கு பயப்படுகிறார்கள், பாஜகவுக்கு பயப்படுகிறார்கள், ஒன்றிய அரசுக்கு பயப்படுகிறார்கள். ஆனால் அமித்ஷாவையும் மோடியையும் ஒன்றிய அரசையும் தூக்கி எறிவதுதான் என் முதல் வேலை என்று போய் குரல் கொடுக்கின்ற ஒரே உருவமாக நம்முடைய தலைவர் இருக்கிறார். நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தை ஏற்றுகிறது, அந்த சட்டம் இந்தியாவுக்கு இந்த தலைவர் வாழ்க என்று சொன்னால்தான் சமுதாயம் வாழும், மொழி வாழும், நீங்கள் வாழும், நான் வாழும், அவர் வாழ்க. வணக்கம். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.